முன்னாடி சார் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கறேன் சார். சுகர் பிபி எல்லாம் இருக்கா? பாடியில இருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியில இருந்து லைட்டா வருது. சுகர் பிபி எல்லாம் இருக்கான்னு கேட்டேன். அது நான் என்னுடைய மருத்துவர்கிட்ட பேசிக்கிறேன். மருத்துவர்கிட்ட தானே பேசுவீங்க? மருத்துவர்கிட்ட தானே பேசுவீங்க? எனக்கு இல்ல, மருத்துவர்கிட்ட தானே பேசுவீங்க. வழக்கறிஞர் கிட்ட வந்து அதை பேச மாட்டீங்க. மதிவதனிட அவசியம் இல்லல்ல. அப்ப உங்களுக்கு சுகர் பிபி இருக்கான்றத ஒரு ஷோல வந்து ஒருத்தட்ட பேச வேண்டிய அவசியம் எப்படி இல்லையோ, பார்வை குறைபாடோடு பிறக்கிறது அவங்களுடைய பூர்வ ஜென்மது அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு சுகரும் எனக்கு பிபி இருந்தால் அதுவும் பூர்வ ஜென்மத்தில் உள்ளதுதான். நல்லது. என்ன மனுஷன் ஏன்டா எவரோ எப்போ திண்ணில படுத்து சொல்லி வச்சு அப்படியே புடிச்சு அலையறீங்க? வெங்காயங்களா? எனக்கு வந்து பிபி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ரத்த கொதிப்பு இல்ல, சுகர் இருக்கா? இதுவரை இல்ல, சுகர் இருக்கா? நான் இனிமையா பேசுறேன், அதுல இருந்து தெரியலையா? இயற்கை எய்திரான் போஸ்ட் ஒட்ட வேண்டிய வயசுல எனக்கு ஒரு நோய் இருக்கு. அது எந்த நோயா வேணா இருக்கலாம், சாருக்கு சொல்றேன். அவருக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் வந்து பூர்வ ஜென்மத்தினுடையதுன்னு அவரு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட பிறகு மருத்துவர்கிட்ட போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் பகுத்தறிவு. ரெண்டாவது திரு நாகராஜ் சார் பேசினதுல ஒரு மூன்று கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். முதல் விஷயம், இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். நான் இன்னைக்கு ஒரு ஐயா பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். அதுவும் பத்தாம தட்சணும் சொல்றதும் தானமும் சொல்றதும் நாங்க ஆசைப்பட்டு குடுக்கறது நீங்க கட்டு வாங்காதீங்க. அதுவும் பிராண்ட், இந்த பிராண்ட் வேட்டி தான் நான் கட்டுவேன். இந்த பிராண்ட் வேட்டி வாங்கிருங்க. மகாவிஷ்ணு பேசின உடனே ஒரு பார்வையற்றவரை பார்த்து ஒரு மாற்றுத்திறனாளிய பார்த்து உன் பேரை சொல்லுன்றாங்க. அந்த இடத்துல அவருடைய பேர் சங்கரா இருந்தனால முடிஞ்சது, ஒன்னும் பிரச்சனை இல்லாம. ஆண்டனியாவோ அக்பரா இருந்தா? I am not prepared to answer you. You are anti-Indian. பிஜேபி உடைய ஸ்டேட்மெண்ட் அது. காலையில இருந்து எல்லாம் அதான் பேசுறாங்க. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கிட்ட பேசின கேள்வி கேட்டதை இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்தணுமா, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறது ஆரியத்தினுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துட கூடாது. அதான ஒரு மாற்றுத்திறனாளிய நீங்க எல்லாரும் முன்னாடி அக்யூஸ் பண்ணா அவங்களுக்காக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நேர்ல வந்து நிப்பாருன்றது திராவிடம். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. இந்த ரெண்டு சித்தாந்த போர் தான் இங்க 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், சொல்லித்தர வேண்டாமா, பண்பாட்டை சொல்லித்தர வேண்டாமா, தர்மத்தை சொல்லித்தர வேண்டாமா, சனாதன தர்மத்தை சொல்லித்தர வேண்டாமா? சாரும் கேட்டாரு, பாரம்பரியத்தை சொல்லித்தர வேண்டாமா? ஒரு வெங்கத்தையும் பார்க்க வேணாம், ஒத்திக்கிட்டு வெளியே போ. உங்களோட பாரம்பரியம் சனாதனம் எல்லாம் என்னவா இருந்துச்சு? சதின்னு சொன்னீங்க. பொம்பளை பிள்ளைங்களை ஆண்கள் கணவர் இறந்த உடனே தூக்கி போடணும் நீங்க, அதை சொல்லி கொடுத்துருவோமா, சிலபஸ்ல வச்சிருவோமா? இடம் தெரியல, கிளம்பிட வேண்டிதான். குழந்தை திருமணம், பிறந்த உடனே ஒரு வயசுல குழந்தை திருமணம் பண்ணி விதவைகள் இருந்தாங்க, அந்த கதையை சொல்லுவோமா? ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? என்ன அசத்துங்க? ஏன்டா உன் பையன் சாஃப்ட்வேர் முடிச்சா இப்ப என்ன பண்றான்? இப்ப அண்டர்வேர் வித்துட்டு இருக்கான். அட டே டே டே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா, பின்றாம்ப்பா. உன்னோட பொண்டாட்டி எப்படி ஐசியூ வார்டில் படுத்து கிடக்குறா பாரு. அதுக்கு நாங்க என்னங்க பண்ணணும்? முதல்ல எனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாருங்க, அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம். சாரிங்க, இதுக்கு மேல நாள் முடியலை. இப்படி அசத்த போது யாரால அசத்திட்டு இருந்த அந்த சிறுவன் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. அடடா, என்ன ஒரு வரவேற்பு, மதிப்பு மரியாதை! இப்படி பள்ளி மாணவர்களிடையே போய் மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு.
அவர் பேசின விஷயம் தான் வந்து சர்ச்சையாயிருக்கு. அதுவும் தாண்டி தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி இந்த விஷயம் பெருசாக வெளில தெரியல. ஆசிரியர்களையே எதிர்த்து கேள்வி கேட்டு ஆன்மீகத்தால் மடக்கிய அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம ரேஞ்சே வேற அப்படின்னு அவர் சேனல்ல அவரே சொந்த காசுல சூனியம் வைத்து ஒரு வீடியோ போட்டாரு. எலிக்கு தேங்காய் பத்த வச்ச மாதிரி தானா வந்து என்ன பிரசாதமா குடுக்கறான்னு எக்ஸ்தலத்துல அதான் நம்ம சந்துல வச்சு செஞ்சிட்டாங்க. அந்த மூத்த சந்துக்குள்ள 11 பேர்மா 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. ஒரே இரவு மறுநாள் காலையில வந்து எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரை அறிக்கை வர்ற அளவுக்கு சம்பவம் ஆயிடுச்சு. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுன்னா அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடா. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அதுல மகாவிஷ்ணு அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிற ஒருவர் வந்து அதை நடத்துறார். நான் எப்ப அடுத்த பிறவியை நம்புறது? இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கறாங்க, கால் இல்லாம பிறக்கறாங்க, கண் இல்லாம பிறக்கறாங்க, வீடு இல்லாம பிறக்கறாங்க, பல நோய்களோட பிறக்கறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, அப்படி படைக்கல? நீ ஓனாய் வச்சுக்கிறியா இல்ல யாராவது எழுதி தராங்களா? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மியூசிக் டைரக்டர் கை ஆட்டாம பேச மாட்டாரு. உங்க பெயர் தெரிஞ்சுக்கலாமா? இது நல்லா கவனிச்சீங்கன்னா சில வாக்குவாதங்களும் போது உங்க பெயரை தெரிஞ்சுக்கலாமான்னு ஆரம்பிப்பாங்க. மீன்ஸ் நீ யாரு? இப்ப இந்த இடத்துல அந்த ஆசிரியர் பேர் சங்கர். இதுவே அந்த இடத்துல வந்து ஒரு ஜானோ இல்ல வந்து ஒரு அப்துல்லோ இருந்திருந்தா இந்த விஷயம் எப்படி திசை மாறி இருக்கும்னு பாருங்க. Sir, if you are asking me a question, I will ask a question. You should answer me. Sir, உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்க துணி ஒரு ஆசிரியரை டீல் பண்ற விதம் பாருங்க. ஏண்டா அட்டை பூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவலன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிரு. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். பிரக்யாம் எம்மெண்டோ. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னங்கிறா என்ன பிடிக்காது இல்ல உனக்கு? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்